கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்த்தால் மட்டுமே சமரசம் என்று மதுரையில் பிறந்த நாள் கொண்டாடிய அழகிரி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் மகனும் முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளருமான அழகிரி தனது 63வது பிறந்த நாள் விழாவை மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் வியாழக்கிழமையன்று கொண்டாடினார். மனைவி காந்தி, மகன் துரை தயாநிதி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கட்சியினர் முன்னிலையில் அழகிரி கேக் வெட்டினார். முன்னதாக வீட்டிலிருந்து வந்த அழகிரிக்கு செண்டை மேளம், தாரை தப்பட்டைகள் மற்றும் படுகரின மக்களின் நடனத்துடன் கூடிய ஆரவார வரவேற்பு அளிக்கப்பட்டது. அழகிரி வெட்டிய பிறந்தநாள் கேக்கில் மலர்பாதையா முள் படுக்கையா எதுவாகிலும் அண்ணன் வழியில் என்று எழுதப்பட்டிருந்தது. பிறந்தநாள் விழாவில் கட்சித் தொண்டர்கள் பல்வேறு நினைவு பரிசுகளை வழங்கினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அழகிரி நீக்கப்பட்டவர்களை சேர்த்தால் மட்டுமே தலைமையுடன் சமரசம் என்று கூறினார். அதுபோல மதுரை மாநகரத்தை கலைச்சாங்கல்ல, திருப்பி ரீகன்சிடர் பண்ணி திருப்பி மாநகரத்தை திருப்பி அதே மாநகரமா ஆக்கணும், அப்பதான் அதுக்கு சமரசம் பேச்சுக்கே இடம். அழகிரியின் பிறந்த நாளுக்கு திமுக எம்பிக்கள் நெப்போலியன், ரித்திஷ், ராமலிங்கம் ஆகியோர் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர். கட்சியுடன் ஏற்பட்ட பிரச்சினை விரைவில் தீரும் என்ற நம்பிக்கை உள்ளதாக ராமலிங்கம் தெரிவித்தார். எனக்கும் திமுக தான் குடும்பம், எங்களுடைய குடும்பத்தின் மூத்த அண்ணனை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். அதேபோல் தலைவர் கலைஞர்தான் எங்களுடைய தலைவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே இனி வருகிற காலத்தில் மிக விரைவில் அத்தனை பிரச்சனைகளும் தீரும் என்று நம்புகிறோம். மதுரை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த திமுகவினர் அழகிரிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி ஆசி பெற்றுச் சென்றனா்.